வெல்கம் டு பரம்பரை சமையல். பார்க்க போகிறது எல்லாரும் முட்டையில் தான் ஆம்லேட் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை மாவில் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், கரம் மசாலா அரை ஸ்பூன், பூண்டு 4 பல், உப்பு அரை ஸ்பூனுங்க, கடலை மாவு 1 கப்புங்க. ஆம்லேட்டுக்கு அந்த கடலை மாவு வச்சுருந்தோம்லைங்க 1 கப்பு, அதை இதில் போட்டுக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக சாஃப்டாக அதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம கரம் மசாலா வச்சுருந்தோம் இல்லைங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பூண்டு, செரிமானத்துக்கு பூண்டு போட்டுக்கலாங்க. அப்புறம் பெப்பர் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், நான் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க, 1 வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உப்பு 10 தான் பார்த்துட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க. உப்பு சரியாக இருக்குது, இது எப்படி சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. ஏற்றிட்டு வந்துடுச்சுங்க. ஒரு பக்கம் அப்படியே நம்ம ஆம்லேட் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்குங்க. நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போட வேணாங்க, நேச்சுரல் தாங்க எல்லாமே. இங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. கடலை மாவில் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துகிட்டு வியூவர்ஸ்.